டேஸ்டி தான். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து கோவக்காய் வந்து ஒரே ஒரு விசில் விட்டு குக்கரில் வேக வச்சுருக்கேன். கோவக்காய் வேகிறது கொஞ்சம் நாழி ஆகும். உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கரெக்டாக தண்ணி வந்திருக்கு பாருங்கள். ஒரு விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ எண்ணெய் மட்டும் தான் போட்டிருக்கேன், தாளிக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. இந்த வருஷம் கோவக்காய் இதில் போடுவோம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். இதில் நம்ம சாம்பார் பொடி இல்லாட்டி காரப்பொடி தனியா பொடி போட்டுட்டு அரை டீஸ்பூன் சோம்பும் தேங்காயும் வச்சு அரைச்சி அதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது அவ்வளோ சுவையாக இருக்குங்க. மட்டன் கறிலாம் போட்டுருக்கோம், அவ்வளோ நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சு வேக வைக்கணும், நல்லா ப்ரௌன் கலர் ஆகும். இப்போ பச்சை வாசம் அடிக்கக்கூடாது காய். அது சிம்மில் வச்சு ரொம்ப டைம் பிடிக்குங்க, 15 மினிட்ஸ் ஆகும். இதை வந்து ரெண்டு பாகமாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வறுப்பேன். ஏன்னா என்னோடய இரும்பு வாங்கல் சின்னது இரும்பு வாங்கல் வச்சிங்கனாலும் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதை ரெண்டு தடவை போட்டு வறுத்து சோம்பு போட்டு வறுத்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இது நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். இது எங்கள் மாமியார்ட்ட நான் கற்றுக்கிட்டது. அவங்க சோம்பு போட்டு நிறைய சைட்டம் சொன்னாங்க, அதில் இது ஒன்று உப்பு மஞ்சள் போட்டியாக வச்சுருக்கோம், கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம வந்து இப்போ இது போடுறோம். ரொம்ப சுவையாக இருக்குங்க. அதை செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒன்றும் பிடிக்கல. இதில் வந்து சோம்பு வந்து அரை டீஸ்பூன் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை போட்டுக்கோம். நீங்கள் வந்து காரப்பொடி தனியாப்பொடி உங்கள் சாம்பார் பொடி இருந்தால் கூட போட்டுக்கோங்க. இதுதான் தனியாப்பொடி. இதில் நாங்கள் சோம்பும் தேங்காய் அரைச்சி போட்டது, தளிக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. இதை போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வீடியோ லென்த் ஆகிடும்னு இதோடு நிறுத்திக்கிறேன். இதை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அந்த காய் வந்து நல்லா வேகணும், வெந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரும். வந்த பிறகு நம்ம இது ரெண்டாக நான் டிவைட் பண்ணிக்கிறேன். பாதி எந்த பிறகு திருப்பி பாதி போடுவோம். ஏன்னா ஃபுல்லாக ப்ரௌன் கலர் வரணும்னா ஒரே டைம் போட்டிங்கன்னா முட்டாக ஆகிடும், சீக்கிரம் வேகாது. இதில் பாதி எடுத்து வச்சுட்டு பாதி மட்டும் சிம்மில் வச்சு பொறுமையாக வேக வைக்கணும். எண்ணெய் அதிகம் பிடிக்காதுங்க. அப்படி ரொம்ப எண்ணெய் இல்லாத மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சம் எண்ணெய் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றினேன். வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாதி எடுத்து வச்சிடறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இரும்பு வானலில் வறுக்கும்போது உங்கள் வானல் சைஸை பொறுத்து ரொம்ப சுவையாக இருக்கும். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.